வணக்கம் இன்றைய பதிவு திரு பாஸ்கரன் சோழிங்கநல்லூர் தொகுதி அவர் சார்ந்த கட்சியின் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டி கொள்கை பரப்புகளை பரப்பினார் கொள்கையின் பிறப்பிடம் சுமான சமூக வாழ்விற்கு வழிவகுக்கும் தத்துவம் தனி மனிதனை சமூகமாக வாழ வகுக்கும் அமைப்பு ஏழை எளியவர்களின் காப்பாளன் எளியவர்களை காக்கும் வலிய ஆயுதம் சாமானியர்களையும் சமூக உச்சத்திற்கு ஏற்றும் ஏணி மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் அதன் பெயர்தான் அரசியல் விரும்பும் தலைவனை தேர்ந்தெடுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பில் தேர்ந்தெடுக்கும் ஒரு தகுதியான தலைவனை தன்னலமற்ற தேசப்பட்டுடைய தலைவன் கிடைத்தால் மலைபோல நம்பி கொடுப்போம் நம் அரசியல் ஆட்சியினை தலைவன் நல்வழி நடந்தால் நம் தேசமும் நல்ல வழி நடக்குமே நாடாளும் திறமை உடைய கோடான கோடி உள்ளங்கள் தேடி தேடி கொடுப்போம் நம் வாக்கினை என்றே திரு எம் எஸ் பாஸ்கரன் அவர்கள் கேபி கந்தன் வேட்பாளரை ஆதரித்து வீடு வீடாக சென்று தன்னுடைய பரப்புரையை தொடர்ந்து இரவு பகல் பாராமல் பாடுபட்டார் வேட்பாளர் கே பி கந்தன் அவர்களை பற்றி அவர் கூறிய கருத்துக்கள் மூன்று முறை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பெருங்குடி பேராட்சி மன்றத்தின் தலைவராகவும் மக்கள் பணியாற்றியவர் சோழிகளின் தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்த நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பை முறையாக தூர்வாரி பிரம்மாண்டமான ஏரியினை உருவாக்க நிலத்தடி நீர் வளத்தை மேற்படுத்தியவர் தொகுதி மேம்பாட்டு நிதியான ரூபாய் பத்து கோடியை தாண்டி கூடுதலாக நிதி பெற்று தொகுதிக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் தந்தவர் கொரோனா காலத்தில் தொகுதி முழுவதும் இருக்கும் அம்மா உணவகங்களுக்கு தனது சொந்த நிதியான பல இலட்சத்தை கொடுத்து ஏழை எளியவர் வயிறார சாப்பிட உதவிவர் யாரும் எளிதில் அணுகக்கூடியவர் உங்களில் ஒருவன் கேபி கந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென்று எம் எஸ் பாஸ்கரன் முன்னாள் மாநகராட்சி மான்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் நன்றி